எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென்கோட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தளபதி விஜய் 10-12 ஸ்டூடெண்ட்ஸை ஹானர் பண்ணுறதோட ரெண்டாவது டே ஈவெண்ட் இன்னைக்கு நடந்து வந்துட்டுருக்கு. இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் 10-12 ஸ்டூடெண்ட்ஸை ஹானர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம தளபதி மேலே இருக்கிற லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வராங்க. அதோட வீடியோஸ்லாம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயும் அவரோட அம்மாவும் சேர்த்த ட்ராயிங் அவருக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் கம்மிங் பேக் டு தளபதிஸ் பொலிட்டிக்கல் ஸ்பீச், எதுவுமே நான் பேச போகிறதில்ல அப்படின்னு ஆரம்பித்து நீட் எக்ஸாமை பற்றி ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அவரோட ஒப்பீனியனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு செஞ்சார். அவரோட ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கும் போது, லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் படிங்கன்னு சொல்லி பயங்கர க்யூட்டாக அவரோட ஸ்டேட்மெண்ட்டை முடித்தார். வேறு ஒன்றில் வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன், அதனால் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்ஃபிடண்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்தியன் 2 July 12 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த படத்து கூட நம்ம இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபீஷியல் அப்டேட் நேற்று வந்திருக்கு. நம்ம பார்த்திபன் சாரோட டீன்ஸ் படம் நேற்று அஃபீஷியல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணி July 12 ரிலீஸ் ஆக போகிறதா அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா சும்மா மேட்மேக்ஸ் லெவலுக்கு நம்ம பார்த்திபன் கூல்லஸ் போட்டுட்டு புல்லெட்டில் ஓட்டுற மாதிரி வந்திருக்கு. அண்ட் படத்தோட ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ஹாரர் ஜானரில் இருக்கும் அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ப்ளஸ் டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு பக்கம் பேட்ரியாட்டிக் மூவி, இன்னொரு பக்கம் ஹாரர் மூவி. ஸோ எந்த படம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா பிளாக் பஸ்டர் சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படத்தோட அப்டேட்ஸ் வந்திருக்கு. எதற்கும் துணிந்தவன், கடைக்குட்டி சிங்கம், பசங்கம் படத்தை டைரக்ட் பண்ண பாண்டியராஜ் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நித்யா மேனன் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறதா இண்டஸ்ட்ரியில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காம்போவே பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் கம்மிங் டேஸில் நமக்கு தெரிய வரும். மகேஷ் பாபுவோட 29th மூவி. ஸோ இந்த படத்தை நம்ம SS ராஜமௌலி டைரக்ட் பண்ண போகிறதா நமக்கு தெரிஞ்ச நியூஸ். பட் இந்த படத்தில் ஒரு பெரிய கேஸ்ட் அப்டேட்டாக இருக்குது. ஸோ நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணுறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரிக்கன் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் லைக் இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இந்த படம் எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுது அண்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் என்னன்னு சொல்லி இன்னும் வரப்போகிற அப்டேட்ஸில் நம்ம பார்க்கலாம். நம் தனுஷோட ராயன் மூவியோட ஆடியோ லான்ச் இந்த வீக் சாயராம் காலேஜில் வரதா அப்டேட்ஸ் பேசப்படுது. பட் இந்த அஃபிஷியல் அப்டேட்ஸும் வரல. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தனுஷோட அடுத்த மூவி குபேரா, இந்த படத்தில் வந்து தனுஷ், நாகார்ஜுனா அண்ட் சேகர் கமலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ராஷ்மிகா மந்தானா ஹீரோயினாக நடிக்க போகிறாங்கன்னு தெரியும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் July 5 ரிலீஸ் ஆகிறது அஃபிஷியல் அப்டேட் வெளியே. நம்ம கூலி படத்தோட டெக்னிக்கல் டீமில் கிரீஷ் கங்காதரன் ஆட் ஆயிருக்காரு. இது லோகேஷ் கனகராஜ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அண்ட் கிரீஷ் கங்காதரன் இவங்க ஆல்ரெடி விக்ரம் படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அந்த படத்தில் நம்ம உலக நாயகனை எவ்வளோ மாசாக காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லி தெரியும். அண்ட் இந்த படத்தில் நம்ம அதே எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணலாம். அண்ட் கூலி படம் ஷூட்டிங் July 5 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முடிச்சிடலாமா? நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய படம் ஒரு சோலோ ரிலீஸ் டேட்டை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. October 10 வேட்டையன் சோலோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பட் இப்போது கங்குவா வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க October 10 ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. அண்ட் விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு, அங்கே ரிலீஸ் டேட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் விடாமுயற்சி ப்ரீ பாண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போகிறத பார்த்தா விடாமுயற்சி வர்சஸ் கங்குவா ஆன் October 10. அண்ட் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வேட்டையன் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களை மாதிரியே உங்களுக்கும் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் முத்து. இது டென்கோட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.